அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2023 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் லக்ன பலன்கள் 2023 எப்படி இருக்கும், அதாவது ராசி பலன்கள் மட்டும்தான் நம்ம எல்லாம் ஜென்ரலாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலெல்லாம் லக்னங்களுக்கு மட்டும்தான் பலன் போட்டுட்ருந்தேன். ஒரு ஜாதகத்தில் ராசி பெருசாக லக்னம் பெருசான்னா லக்னம் தான் பிரதானமானது, லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் பேசப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் கோச்சாரத்தை வச்சு ராசியை வச்சு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால லக்ன பலன்கள்ங்கிறது குறைவாயிருச்சு. என்னுடைய வியூவர்ஸ்க்கெல்லாம் ஆரம்பத்தில் தெரியும் நான் லக்ன பலன்கள் நான் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ 2023 ராசி பலனும் போட்டிருக்கேன். பட் இருந்தால் கூட நிறைய வியூவர்ஸ் நீங்கள் ஃபோன்லேயும் மெயிலையும் கேட்டதெல்லாம் வாட்ஸ்அப்பில் கேட்டதுனால லக்ன பலன் போட்டிருக்கேன். இந்த லக்ன பலனுக்கும் ராசி பலனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, பேசிக்கலாக இதை நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பலனுக்குள்ளே நீங்கள் போகிறது உண்மையாக கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 2023 வருஷம் கடக ராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ சனி பகவான் அஷ்டம சனியாக சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது கடகராசிக்கு அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப பிரச்சனைகளான ஒரு காலகட்டம் இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு பொதுவாக ராசி பலனில் உண்டு. ஆனால் அவர் வந்து உதாரணத்துக்கு கடகராசிக்கு 8 சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில், அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு ஜாதகனோ ஜாதகரோ யாராக இருந்தாலும் அவங்க கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அசிங்கங்கள் அவமானங்கள் மன கஷ்டங்கள் போராட்டங்கள் கரியரில் பிரச்சனை கடன் தொல்லைகள் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அவரே ஒரு கடகராசியில் பிறந்தவர், ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ மேஷ லக்னத்தில் பிறக்கும்போது சனி பகவான் எங்கே இருப்பார்னா அவருடைய ராசிக்கு 11 இடத்துல இருப்பார். அப்படி இருந்தாலே 11 இடம் அப்படின்னு சொன்னாலே லாபம். அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது போக என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான பலன்களை கொடுப்பார். 11 இடம் அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம். நம்முடைய லைஃப்பில் எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட அதை பூர்த்தி ஆகணும்னா நம்முடைய ஜாதகத்தில் 11 பாவம் வேணும். அங்கே சனி பகவான் இருந்து உங்களை ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். அந்த சனி பகவான் அங்கே மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 2 இடத்தை பார்ப்பார். அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11 இடத்துல இருக்கக்கூடிய சனி லாபத்தை செய்வார். நீங்கள் உதாரணமாக கடகராசியில் பிறந்திருந்தால் உங்கள் ராசிக்கு 2 இடத்தையும் பார்ப்பார். அப்போ கஷ்டம் என்பது போய் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதனால தான் லக்னம் பெருசாக ராசி பெருசான்னு பார்த்தா இங்கே லக்னம் பிரதானமானது. அதன் அடிப்படையில் தான் பலன்களை நம்ம பார்க்கணும். ஆனால் ஊரோட ஒத்துப்போணுங்கிற மாதிரி எல்லா ஜோசியர்களும் ராசி பலன் சொல்கிறதுனால நானும் ராசி பலனும் போட்டிருக்கேன். இருந்தால் கூட நம்முடைய லக்ன பலன்கள் எப்பயுமே தனி சிறப்பு வாய்ந்தது. இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்திகள், உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை ஒட்டி தான் உங்களுடைய பலன்கள் இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான பலன்கள்னா, இது அந்த நிகழ்வுகள் நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்கிறது இந்த ராசி பலன்கள் அல்லது லக்ன பலன்கள். அதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர். இந்த வருஷம் 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான மேஜரான கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்படி பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் 17 தேதி சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 22 திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் 30 ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ராகு மீன ராசிக்கும் கேது கன்னி ராசிக்கும் வருவார். ஆக கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சனி குரு ராகு கேது பெயர்ச்சி தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இவங்க செய்வாங்க. இவங்களுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும்
அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே குருவையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, சனியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, ராகு கேது பகவான்களுடைய பெயர்ச்சியிலும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பொதுவாக நம்ம பார்க்குறோம். இங்கே லக்ன பலன் ரொம்ப துல்லியமாக முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு லக்னத்துலேயும் நீங்கள் என்ன தெரியலனாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சுங்க. இல்லை உங்களுக்கு வேண்டிய ஜோசியத்தை உங்கள் ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அதன் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குங்கிறதையும் பார்த்துட்டு இந்த ஆடியோ முன்னரே கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பொறுமையாக கேளுங்க. ஒரு வருஷத்து பலன்கிறதுனால பலன்களும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்துச்சுனாலும் பொறுமையாக கேளுங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தால் உங்களுக்கு இந்த 2023 வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 9 இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்கார். அங்கிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே நல்லா பூர்த்தி ஆகாததற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள், லாபங்கள் அத்தனையுமே ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் கூடும். அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் உருவாகும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாமான பலன்கள் நன்றாகவே இருக்கும். அதுலேயும் குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் மாறக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய ஃபைனான்ஸ் சோர்ஸஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாத்தியங்கள் எதிரையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது விரயமானால் கூட இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கையில் பணம், தனம், பொருள் ஓரளவுக்கு இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அடிக்கடி நிறைய லிக்விட் கேஷ் இருக்கும், அல்லது ஏடிஎம்மை நிறைய யூஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுகிறதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த வருஷம் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அல்லது அந்த பிரச்சனைகளுடைய தன்மையை குறைப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அது இந்த வருஷம் நடக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம். குறிப்பாக நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களோட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மீடியேட்டர் எதுவும் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிளான பலன்கள் கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுடைய தேடுதல் மிக அதிகமாக இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குறிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் நிறையவே மாற்றங்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ப்ரீப்ளானாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அந்த காலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக விட்டு போன உறவுகள் அந்த காலத்தில் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். அதுலேயும் நம்முடைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், எனி இல்லாஸ் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த காலங்களில் நிறைய உங்களை அப்டேட் பண்ணுறது மட்டுமல்ல, நிறைய உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்பு, நிறைய தேடுதல் உங்களுக்கு அந்த காலங்களில் இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த தேடுதல் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இது எல்லாமே ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதோடு நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா
நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது புரோக்கரேஜ் தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, அல்லது கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், வருமானம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, அல்லது மீடியாவில் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு யூடியூபராக இருக்கீங்க, அதுலேயும் ஆடிட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, எனி பாராமெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உண்டு. அது வரைக்கும் சுமாரான பலன். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இந்த காலகட்டங்களில் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா சாதகமாக வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஃபியூச்சருக்காக இப்போயே பிளான் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். குறிப்பாக ரொம்ப நாளாக வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏப்ரலுக்கு அப்புறம் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகள், நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே உண்டு. அது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக லேண்டு வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இதெல்லாமே உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம், இது வாங்க இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடைப்பட்ட காலங்களில் எதுவும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வாங்குவதற்கோ விற்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கும். இந்த வருஷம் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம். அதுலேயும் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதோட இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பான லாபகரமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பங்கள், ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே வருஷ ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இந்த ஒரு பலன்கள் மட்டும் உங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா பாப்புலாரிட்டி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டால் ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன்னா கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். குறிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் தான் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய இருக்குது. இந்த வருஷம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை.
ஒருவேளை நீங்கள் ஐடியலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடிக்கடி கம்பெனி மாறுறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இங்கே நீங்கள் சர்வீஸ் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி ரெஃபியூட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஸோ நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு, வருமானம் உண்டு, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த காலங்களில் வருஷம் முழுவதுமே இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அல்லது வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்கள் வேலையில் இன்னர் சேஞ்ச் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க ஏப்ரலுக்கு அப்புறம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் எதுவும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அதெல்லாமே கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் அது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் டிஸ்பியூட்டில் லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர்களெலாம் அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது வீட்டு பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வாங்கி வளர்க்கணும், வருஷம் முழுவதும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த வருஷத்தில் நீ உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய லோன் இருக்குது, உங்களுக்கு கடன் இருக்குன்னா நோயுடைய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இல்லைனா நோயுடைய தன்மை ரொம்ப அக்ரவேட்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். குறிப்பாக தலையில் பிரச்சனைகள், குரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோப்ளே ப்ராப்ளங்கள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இந்த வருஷம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் எதுவும் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உருவாகும். அதனால் ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னுமே அது சாதகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக முதல்ல நான் சொன்னேன், ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடி கல்வி தொடரும். அப்படி இல்லைன்னா ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரிக்கோ போகிறதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு லாங் ஜேர்னி அடிக்கடி நீங்கள் போவீங்க, ஷார்ட் ஜேர்னியும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டுமே நடக்கும் இந்த வருஷம். அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வருஷம் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏப்ரல் வரைக்கும் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ், குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் ஏப்ரலுக்குள்ளே அதுக்கான ப்ராஜெக்டை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை நான் முதலே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இதெல்லாமே உங்களுக்கு அந்த காலத்தில் உண்டு ஏப்ரலுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆட்கள் எல்லாம் வருவார்கள். இந்த வருஷத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இந்த வருஷம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ஃபர்தராக நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அக்டோபருக்குள்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகங்கள் மாறும்பொழுது அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குறைவாக இருக்கும். குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் கடன் கிடைக்குதுங்கிறதுக்கு தேவையில்லாமல் வாங்காதீங்க, யாருக்கும் எந்த ஒரு சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க. குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே கேது உங்களுடைய அக்டோபர் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் பணம் பொருள் முடங்கிக் கொள்ள வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் யாருக்கும் கடன் கொடுக்கறது அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. இந்த வருஷத்தில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை நிறைய கூட்டுங்க, இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க, அதே ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க, நரசிம்மரை அதிகமாக வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தி ஆகணும்னா ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக துர்க்கை அல்லது காளி அல்லது ஏதாவது பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு அதுலேயும் நடராஜருடைய வழிபாடு நிறைய பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும், இறையரலாம் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.